ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் அதிக ஐஸ்வர்யத்தில் உங்களை என்ன பண்ணிடுவேன், மறந்துடுவேன். என்ன பஞ்சத்தில் போட்டிங்கன்னா திருடி உங்கள் நாமத்தை என்ன பண்ணிடுவேன், தூசி. இந்த வசனத்தை எடுத்துகிட்டு நம்மளுக்கு மேலேயும் வேண்டாம் கீழே வேண்டாம் அப்படி மிடிலாக இருந்துருவோம் பிரதர். கர்த்தர் உங்களை உயரங்களில் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா உயர்த்தி வைக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறான். உயர்வு தேவனை விட்டு என்ன பிரிக்காது, இன்னும் அதிகமாய் தேவனுக்காக உழைக்க எனக்கு உதவி செய்யும். உயர்வானாலும் தாழ்வானால் இதை தான் சொல்றேன், டைம் லைன்ல பகுத்து பைபிளை படிங்கன்னு சொல்றேன். அந்த வசனத்தை வச்சு நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணேன்னா நீங்க எல்லாம் கதறிடுவீங்க, ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யம் வேணாம் ஆண்டவரேன்றீங்க. அப்படியும் பேச தெரியும். அந்த காலத்தை கடந்து வந்து இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், உயர்வை பார்த்தும் பயப்படாத, தாழ்வை பார்த்தும் பயப்படாத, என் நிலையிலும் வாழ கற்றுக்கொள், கர்த்தர் கூட இருக்கிறார். இட் இஸ் நாட் அபவுட் மணி, பணம் அல்ல, என்னோடு இருக்கிற தேவன். உயர்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அந்த லெவலுக்கு நம்ம வந்துடணும். எங்க போட்டாலும் கூட இருக்கிறவரை நான் அங்கீகரித்து கொண்டே இருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த ஆவியானவர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருந்தா பவுல் இத்தனை வார்த்தைகளை போட்டிருப்பார். பின்னாடி ஏதோ ஒன்று எழும்பி அப்படியே நம்மளை பிரிச்சிடும் ஆண்டவர்னா, எந்த சிருஷ்டி வந்தாலும் பயப்படாத, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு அங்கெல்லாம் ப்ளூரல்ல பேசிட்டு நிச்சயத்திருக்கிறேன் சிங்குலர் வந்துட்டாரு. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாது அவன். அப்ப இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. இதை நிச்சயித்துக் கொள்ள விட்டது, ஐ நோ நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் காட், தேவனை விட்டு எதுவும் பிரிக்க முடியாதுன்னு பவுலுக்கு தெரியுமா, எனக்கும் தெரியும், தேவனையும் என்னையும் பிரிக்க முடியாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார்.